சுரா கைட் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைட் சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைட். எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைட் தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே பிரிந்து கிடக்கும் கட்சியினர் ஒன்று சேர வேண்டும் என்ற கோஷம் தமிழகம் முழுதும் அதிமுகவில் தலை தூக்கி இருக்கிறது. சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் தேமுதிக முஸ்லிம் இயக்கத்தோடு கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலை சந்தித்தாலும் அக்கட்சிகளுக்கு இருக்கும் பலத்தை வைத்து பார்க்கும்போது அதிமுக தனித்து போட்டியிட்டதாகவே தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என அதிமுகவினர் கூறுகின்றனர். அந்த சிறு கட்சிகள் வாங்கிய ஓட்டுகளில் பெரும்பகுதி அதிமுகவை சேர்ந்தவை என்றும் குறிப்பிடுகின்றனர். கட்சி பிரிந்து கிடக்கும் நிலையில் அதிமுக தனித்து போட்டியிட்டால் நிச்சயம் தோல்விதான் கிடைக்கும் என அக்கட்சிக்குள்ளேயே பெரும் பொறுமல் இருந்தது. அதை லேசுபாசாக பழனிசாமியிடம் கட்சியின் மூத்த முன்னோடிகள் சொல்லி பார்த்தனர். ஆனால் அதை ஏற்க அவர் தயாராக இல்லை என்றதும் அமைதியாகிவிட்டனர். எதிர்பார்த்தது போலவே தேர்தல் முடிவுகள் வந்ததால் அடுத்து கட்சியின் நிலை என்னாகும் என்ற கவலை கட்சியினருக்கு ஏற்பட்டது. தேர்தல் முடிவுகளை திரும்ப திரும்ப புரட்டி கட்சி எந்த நிலைக்கு இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களுடன் திரட்டியிருக்கும் மூத்த முன்னோடிகள் அதை பழனிசாமியிடம் இரு நாட்களுக்கு முன் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. இது குறித்து மூத்த நிர்வாகியிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுகவுக்கு தமிழகம் முழுதும் பெரும் கட்டமைப்பு உண்டு. வட மாவட்டங்கள், டெல்டா, கொங்கு, தென் மாவட்டங்கள் என எல்லா பகுதிகளிலும் கட்சி வளர்ந்திருந்தன. அதனாலேயே சட்டசபை தேர்தல்களில் கூட்டணியாக போட்டியிட்டாலும் 100க்கும் அதிகமான இடங்களை எளிதாக பிடித்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடித்து வந்தன. ஆனால் இன்று 65 இடங்களுக்கு சட்டசபை தேர்தலில் சுருங்கியதோடு லோக்சபா தேர்தலில் ஒரு இடம் கூட வெல்ல முடியாத நிலைக்கு சென்றிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 19 நடந்த லோக்சபா தேர்தலில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓட்டுகளை பெற்றுள்ளது. விழுப்புரம், கிருஷ்ணகிரி தொகுதிகளில் கட்சி வேட்பாளர் 2ஆம் இடத்தை பெற்றாலும் ஓட்டு வித்தியாசம் 100,000 தாண்டிவிட்டது. தருமபுரியில் கட்சி 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருச்சி உள்ளிட்ட பல தொகுதிகளில் கட்சி படுதோல்வி அடைந்தது. வெற்றி பெற்றவருக்கும் அதிமுக வேட்பாளர் பெற்ற ஓட்டுகளுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை பார்த்தால் 3.5 லட்சம் ஓட்டுகளை கடந்திருக்கிறது. அதிமுகவுக்கு பெரும் செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படும் ராமநாதபுரத்தில் கட்சிக்கு 3ஆம் இடம், மதுரை தேனியிலும் 3ஆம் இடம், திண்டுக்கலில் ஓட்டு வித்தியாசம் 6 லட்சத்துக்கும் அதிகமாகிவிட்டது. சிவகங்கையில் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் இருக்கும் ஓட்டு வித்தியாசம் வெறும் 10,000 மட்டுமே. திருவள்ளூரில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் 6 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை தோற்கடித்திருக்கிறார். திருச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல தொகுதிகளில் திமுகவை அதிமுக வேட்பாளர் எட்டி பிடிக்க கூட முடியவில்லை. திமுகவை ஏற்க மனமில்லாத அதிமுகவினர் புதிதாக வளர்ந்து வரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டளித்தனர். நாம் தமிழர் கட்சிக்கு தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நிறைய ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறது. அதிமுக ஓட்டுகளில் பெரும்பகுதியை அக்கட்சி அள்ளி இருக்கிறது. தென் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி 1 லட்சத்துக்கும் கூடுதலான ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. அதனாலேயே அக்கட்சி 8% மேல் ஓட்டு பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. பொள்ளாச்சி, நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் கரூர், சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே கட்சி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓட்டுகளை பெற்றுள்ளது. ஆனால் சட்டசபை தேர்தலின் போது அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் கட்சி 3ஆம் இடத்துக்கு சென்றுள்ளது. கட்சிக்குள்ளேயே இருக்கும் முக்கிய தலைவர் தேர்தல் நேரத்தில் வேகமாக செயல்படாமல் அமைதியாகிவிட்டார். இதுதான் கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணம். அது திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சாதகமாகிவிட்டது என்று ஒரு சிலர் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவர் ஏன் தேர்தல் நேரத்தில் அமைதியானார் என்பதையும் ஆராய வேண்டும். ஆக அதிமுக தமிழகத்தில் தனித்து நின்றாலும் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய தொகுதிகள் கூட இன்றைக்கு கையை விட்டு போயிருக்கிறது.
அதற்கு மிக முக்கிய காரணம் கட்சி பிரிந்து கிடப்பதுதான். இந்த தகவலை தான் மூத்த தலைவர்கள் பழனிசாமியுடன் கொடுக்க உள்ளனர். இதை பழனிசாமி புரிந்து கொண்டால் விரைவில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கும் பணி துவங்கும் என எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு அவர் கூறினார்.